தேவனே பாவாடைகள் சொல்றாரு. தமிழ் தான் உலகின் முதல் மொழிங்கிறது ஒரு 18 காரணங்கள் அடுக்குவது. இந்தந்த காரணங்களால தமிழ் உலகத்தின் முதல் மொழி என்று அவர் சொல்லுவார். நான் அந்த 18 எல்லாம் நீ விட்டுட்டேன், ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் எடுத்து முன் வைத்திருக்கிறேன். அது என்ன காரணம் என்று சொன்னால், இன்று மக்களால் பேசப்படுகின்ற மொழிகள், மறக்கப்பட்ட மொழிகள், வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மொழிகள், எல்லா மொழிகளையும் எடுத்துக்கங்க. ஒரு மொழியில் உள்ள சொல்லினுடைய வேர், ரூட் அந்த மொழியிலே இருந்ததுன்னா அதுதாங்க உலகத்தின் முதல் மொழி. நல்லா புரியுங்க, ஒரு மொழியினுடைய சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கான வேறு வேறு சொல்லு அந்த மொழியிலே இருந்ததுன்னா அதுதாங்க உலகத்தின் முதல் மொழி. இந்த தகுதி தமிழை தவிர உலகத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது. இதை வைத்துதான் நான் வந்து என்னுடைய இலக்கு. பாவாளர் கூட சொன்னாரு, தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னார். என்னுடைய ஆய்வு மொழிகள் நான் என்ன சொல்றேன், தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. எஸ்கிமோக்கள் பேசுற மொழியில தமிழ் இருக்குங்க. கௌதமாலா, மெக்சிகோ, பெரு, வெனிசுலா எங்க போனாலும் நீங்க தமிழுடைய தாக்கத்தை பார்க்கலாம். அதே மாதிரி கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இங்க மலாய், சிங்கப்பூர், எந்த நாடுகளையும் நீங்க வந்து தமிழினுடைய தாக்கம் இல்லாத அளவை பார்க்கவே முடியாது. மலாய் என்பது மலை தான், மலைநாடு தான் அது. மலாய்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் உரையாடக்கூடிய வந்து தமிழ் மூலத்தில் உள்ள சொல்லுதான். இந்த ஊர், பொறி, இதெல்லாம் வந்து பிற்கால சொற்கள். ஊர் அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றாங்க, அது என்னாலும் உண்மைங்கிறது எனக்கு புரியல. ஊர் என்பது ஒரு நகரத்தை சுற்றி மதில்கள் சூழ்ந்த ஊருக்கு ஊர் இருக்கு. நாக்பூர், சோலாப்பூர் சொல்றாங்கன்னு அது மாதிரி. புரி என்பது கோட்டை கொத்தளங்களுடன் அரசர்கள் குடியிருந்த பகுதிக்கு புரின்னு பேரு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த ஊர், புரி இதெல்லாம் ஊருங்கிற சொல்லுடைய தெரிஞ்சுதான். இதுல போனீங்கன்னா நக்கா ஷேர், இன்னப்ப ஷேர், இங்கிலாந்துல இருந்த ஷயர், ஷயர்னு வரும். இந்த ஷயர்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது சேரி தாங்க. அது சேரியெல்லாம் அவன் ஷயர்னு சொல்றான். இன்னும் ஆயிரக்கணக்கான சொற்களை வந்து நாம எடுத்து அதை வந்து விளக்கம் காட்ட முடியும். காலையில கூட என்னுடைய நண்பர் கேட்டாரு, வானியல், கணக்கியல், அறிவியல் இதெல்லாம் ரிக்கு வேதத்திலிருந்து எடுத்திருக்காங்க, தமிழன் என்ன கண்டுபிடிச்சான்? ஒன்றும் தமிழர்கள் கண்டுபிடிச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரி இருந்த நாகசாமின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். 1891 மோனியர் வில்லியம்ஸ் ஒரு மிகப்பெரிய சமஸ்கிருத ஆய்வாளர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கான். 300,000 சொற்கள் அடங்கிய இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரின்னு ஒன்று போட்டிருக்கான். நல்லா போனார் நோட்ஸ் மாதிரி அவ்வளவு பெருசு இருக்கும். அதுல இந்த ரிக்குவேதத்தை பற்றி அவன் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றான், ரிக்குவேதத்தில் காணப்படுகின்ற வானியல் தொடர்பான செய்திகள் அனைத்தும் ஆரியர்கள் பஞ்சாபில் குடியேறுவதற்கு முன்பு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய படமொழிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. வானியருக்கும் ஆரியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முடிக்கிறாங்க. There is no connection regarding the astronomy between Aryans and their Veda. தெளிவா சொல்றாங்க ஒரு சமஸ்கிருத அறிஞர். இங்க நம்ம ஆளு பூரா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேதத்துல இருந்துதாங்க வந்தது. வேதம் எப்போ வந்ததுன்னு அதை சொல்ல மாட்டான். உங்களுக்கு தமிழனுடைய அறிவியலை பற்றி மட்டும் ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 15 நூற்றாண்டு வரையிலும் இந்த உலகம் தட்டையாக தான் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தான்.
ரொம்ப தூரம் போவாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. இல்லையா, உலக தத்தையா இல்ல உருண்டையா? அவரு போபாண்ட அவர் என்ன பண்ண, ரெண்டு வயல் முடிச்சு உள்ள போறாண்டாரு. பைபிள்ல உலகம் ஒண்ணு எங்க எழுதியிருக்கு? இவையெல்லாம் வந்து புதுசாக சொல்றான். ரெண்டு பேரும் முடிச்சு உள்ள போறாங்க. 28 நாள் கல்வியில ஜெயில எல்லாம் இருக்காரு, எல்லாம் வெளியே வந்ததுக்காக தோட்டு பார்க்கறான். அவர் ரெண்டு பேருமே போயிட்டு இன்னும் அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கண்ணு இல்லாம பார்வை இல்லாம இருந்து செத்தான். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் அவனுக்கு அந்த பார்வை இருந்ததுன்னா இன்னும் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பான். அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டுல வந்தவங்க தான் வந்து இந்த உலகம் உருண்டை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். 16ஆம் நூற்றாண்டுல அதுல போப் கிரகரி என்பவர், அவர் தான் அதை வந்து கிறிஸ்தவ சமயம் ஏற்றுக்கொண்டது. உலகம் உருண்டை என்பதை கத்தோலிக் சர்ச் அப்ரூவ்ட் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டார். அவர் தான் இன்னைக்கு கேலண்டர் கண்டுபிடிச்சவர். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் 12 மாதம் ஆண்டு கணக்குலாம் இதுக்கு கிரகோரியன் காலண்டர்னு பேர். இன்னைக்கு தேதி 26/5/2019 நம்ம சொல்றத இந்த காலண்டர் கண்டுபிடிச்சது அவங்க தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னவன் தமிழன். 500 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்கான் அது உருண்டையா இருக்குன்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னவன் தமிழன் அப்படி எழுதி வச்சிருக்கானா? இந்த உலகம் உருண்டையா இருக்கு அப்படின்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கானா காட்டுங்கன்னு சில பேர் கேட்பான். அவன் சொல்லிய வானியல் உண்மைகளை வந்து உள்ள திணிச்சு வச்சிருக்கான் தமிழன். உலகம் என்ற சொல்லுக்கு அது சுற்றி கொண்டிருப்பது என்று பொருள். இது சில மடையில் உங்களுக்கு தெரியவில்லை. உல் என்ற வேர்ச்சொல் நீளும்போது உல் உல உலா உலான்னா என்ன? சுற்றுலான்னு சொல்றாங்க. சுற்றுலான்னா என்ன? உருண்ட உட்காந்துருக்க சுற்றுலா சுத்திக்கிட்டு இருக்கிறதான உலா உலா. அந்த உரு என்ற வேல் நீண்டு உல உலா உலகம் என்று வருது. அந்த உலகம் என்ற சொல்லிலேயே அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு போட்டு சரி. இன்னொரு சொல் இருக்கு உலகத்துக்கு, ஞானம்னு பேரு. ஞானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அது எந்த பிடிப்பும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகம் எந்த பிடிப்பும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அறிஞர் ஒண்ணு, இதெல்லாம் 4000 5000 வருஷத்துக்கு ஒரு அடி கம்பளை சொல்லியிருக்காங்க. இந்த ஞானம் என்பது நாளம்னு கூட சொல்லுவாங்க. நாளுக்கிட்டான்னு சொல்றாங்களே, கேட்டுப்பட்டிருக்கீங்களா? இப்படி வந்து உலகம் உருண்டை அது சுத்திக்கிட்டு இருக்கு, அது எந்த பிடிப்பும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னவன் தமிழ. இதை எடுத்து யாருக்காவது வெளியில சொன்னானா? இல்ல. கோள்களுக்கு ஒளி இல்லை, சூரியனுக்கு தான் ஒளி. சூரியனுடைய கதிர்களை பெற்று அது மறு ஒளிபரப்பு செய்து ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னவங்க தமிழன். அதனாலதான் அதுக்கு கோள்னு பேர் வச்சான். கோள் என்பது சூரியனிடமிருந்து ஒளியை கொள்ளுதல், கொள்ளுகின்ற பொருளுக்கு கோள்னு பேர். இதைதான் இன்னைக்கு நம்ம கிராமத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமா ஒரு செய்தியை சொல்றது, அதை வாங்கிட்டு அந்தம்மா இன்னொரு வீட்டுக்கு போய் சொல்லும், அதெல்லாம் கோழி சொல்றதுன்னு சொல்றான். அது கோழி சொல்றதுங்கிறது தன்னுகிட்ட ஒருத்தருக்கிட்டேருந்து ஒன்ன வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் கோழி சொல்றது. இந்த கோழும் அதுதான் பண்ணுது. அந்த கோழிகள் என்ன பண்ணுது? சூரியன்கிட்டேருந்து வாங்கி நம்ம பூமிக்கு கொடுக்குது. எவ்வளவு பெரிய அறிவியல் செய்திகள் பாருங்க. இந்த பேர் வச்சிருக்காம இருக்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழமல்லின்னு சரின்னு இதெல்லாம் வந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உடைய பேர். அதெல்லாம் விளக்கணும்னா தமிழர்களுக்கு தெளிவான வானியல் அறிவு இருந்தது.